அன்பார்ந்த குழந்தைகளா வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். நம்ம கைதட்டுறத மீண்டும் ஒரு முறை கைதட்டலாமா தட்டிடலாமா? ஓகே, தட்டுங்க. இனி நம்ம ரெண்டாவது முறை படிச்சோம்ல, அதையும் கைதட்டுக்கு பார்க்கலாம். தா மாற்றி. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்படி நீங்க அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வேறொரு முறையில கைதட்டுறதும் சொல்லித்தர்றேன், சரியா? பாத்துக்குங்க. நம்ம இந்த கையை மடக்கிட்டோம், அன்னைக்கு இப்படி வச்சு தட்டணும். இன்னைக்கு இந்த மடக்கிற கைய இந்த கையில பின்னால தட்டணும், முதுகுல தட்டுறது. தா ஓகே. அடுத்தது இந்த கையில். ஓகே, மூன்று முறை நம்ம கை தட்டுறத படிச்சிருக்கோம். மூன்று முறையும் சேர்த்து தட்டலாமா? ஓகேவா? ஆல்ரெடி ஓகே, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நல்ல குழந்தைகளா இருக்கீங்களே? இல்ல, நல்ல குழந்தைங்க தானே நீங்க. என் செல்ல குட்டிகளா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கைதட்டுறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கைதட்டுறது ரொம்ப நல்லது. என்ன நல்லது? கைத்தட்டினோம்னா நம்ம மனசுக்குள் சந்தோஷம் வரும், நாமளும் சுறுசுறுப்பா இருப்போம். அதனாலதான் எப்பவுமே நம்ம கைத்தட்டிக்கிட்டே இருக்கணும். இது யாரு? ஹாய் பட்டாம்பூச்சி, எப்ப வந்த? எவ்வளவு அழகா இருக்குது, இங்க பாரு, அழகா இருக்கு. உன் பேர் என்ன? மெர்சி. நல்ல பேர்ல. ஓ, அழகான பேரு, அழகான பட்டாம்பூச்சி. ஓ, என்ன விசேஷம்? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கூட விளையாட யாருமே காணோம். கண்டிப்பா பட்டாம்பூச்சி விளையாட கூட்டா நம்ம போகாம இருப்போமா? நமக்கு எவ்வளவு சந்தோஷமானது பட்டாம்பூச்சி கூட்ட போகாம இருப்போமா? எல்லாருக்கும் பட்டாம்பூச்சி கூட விளையாட போலாம் இல்ல? ஓகே, கண்டிப்பா நாங்க வர்றோம் விளையாடுறதுக்கு. என் கூட சேர்ந்து நீ விளையாடலாம், நீ சந்தோஷமா இருக்கலாம். பட்டு பட்டாம்பூச்சியே நீ பாடி பறக்கும் பூச்சியே, பட்டு போல சிறகிலே நீ பறந்து போகும் பூச்சியே, பட்டு பட்டாம்பூச்சியே நீ பாடி பறக்கும் பூச்சியே, பட்டு போல சிறகிலே நீ பறந்து போகும் பூச்சியே. பூக்கள் தோறும் தேனையே நீ பருகி உண்ணும் பூச்சியே, பக்கம் வந்து என்னையே நீ பாங்காய் அழைக்கும் பூச்சியே, பூக்கள் தோறும் தேனையே நீ பருகி உண்ணும் பூச்சியே, பக்கம் வந்து என்னையே நீ பாங்காய் அழைக்கும் பூச்சியே. பட்டு பட்டாம்பூச்சியே நீ பாடி பறக்கும் பூச்சியே, பட்டு போல சிறகிலே நீ பறந்து போகும் பூச்சியே. பட்டு பட்டாம்பூச்சியே நீ பாடி பறக்கும் பூச்சியே, பட்டு போல சிறகிலே நீ பறந்து போகும் பூச்சியே, பட்டு பட்டாம்பூச்சியே நீ பாடி பறக்கும் பூச்சியே, பட்டு போல சிறகிலே நீ பறந்து போகும் பூச்சியே. பூக்கள் தோறும் தேனையே நீ பருகி உண்ணும் பூச்சியே, பக்கம் வந்து என்னையே நீ பாங்காய் அழைக்கும் பூச்சியே, பூக்கள் தோறும் தேனையே நீ பருகி உண்ணும் பூச்சியே, பக்கம் வந்து என்னையே நீ பாங்காய் அழைக்கும் பூச்சியே. பட்டு பட்டாம்பூச்சியே நீ பாடி பறக்கும் பூச்சியே, பட்டு போல சிறகிலே நீ பறந்து போகும் பூச்சியே.
எனக்கு இந்த அழகிய ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் போல உள்ளது. எனக்கு இந்த ஊரை சுற்றி காண்பிப்பாயா? கண்டிப்பாக ஊரை சுற்றி காண்பிக்கிறேன். பட்டாம்பூச்சி கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா? அப்படித்தானே? உனக்கு இந்த அழகான நிறைய காட்சிகள் இந்த ஊர்ல இருக்கு. கண்டிப்பாக இந்த அழகிய ஊரை சுற்றி பார்க்க கூட்டிட்டு போறேன், போலாமா? ஆஹா, என்ன இது? எங்க பார்த்தாலும் பச்சை பசையாக அழகா இருக்குதே. இதுதான் வயல். இதுலதான் நமக்கு சாப்பாடுக்கு தேவையான அரிசியை உற்பத்தி பண்ணுகிறோம். இது என்ன சின்ன சின்ன மேடா இருக்குது? இது தெரியாதா? இதோட பேரு தான் குன்று. இத பாரு, அங்க பாரு தூரத்துல, அது தெரியுதுல்ல, அதுதான் மலை. இங்கு நிறைய மரங்கள், விலங்குகள், செடி கொடிகள் நிறைய இருக்கு அந்த மலைக்குள்ள. என்ன சலசலன்னு சத்தம் கேக்குது, அங்க போய் பார்க்கலாமா? ஹை, தண்ணீர் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம். எனக்கு குளிக்கலாம் போல் உள்ளது. இதன் பெயர் என்ன? இதன் பெயர் தான் ஆறு. இது மலையிலிருந்து உற்பத்தி ஆகி ஓடி வர்றது. தண்ணீரே போய்கிட்டே இருக்கும். வாவ், எனக்கு பிடித்த தாமரை பூ தண்ணீரில் மிதந்து நிற்கிறதே. இங்கு தண்ணீர் ஓடாமல் அப்படியே நிற்கிறதே, ஏன்? இதில் தண்ணீர் ஓடாது, இங்கேயே தங்கி நிற்கும். இதைத்தான் குளம் என்று சொல்லுவார்கள். வா, இனியும் கொஞ்ச தூரம் சென்றால் அந்த மலையின் அருகில் சென்று விடலாம். போகலாம். ஹாய், மலையிலிருந்து பால் ஒழுகிக் கொண்டிருக்கிறதே. பால் இல்லை, தண்ணீர் தான். மலையிலிருந்து மேலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. இதற்கு பேருதான் அருவி. எவ்வளவு அழகான காட்சிகள், எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். சரி, நேரமாகி விட்டது, நான் வீட்டுக்கு போகணும். போயிட்டு வரேன், பாய். பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. அங்க கூட பாடுங்க டீச்சர் கூட சேர்ந்து. எல்லாரும் எந்திரிச்சுன்னு ஆக்ஷனோட பாடலாமா? பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. செய்யா ஒரு தடவை கூட. பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. வண்ண வண்ண நிறங்கள் உன்னேங்கும் அழகு. பாருங்க, வண்ண வண்ண நிறங்கள் உன்னேங்கும் அழகு. பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. பூக்களிலே வந்து தேனுண்ணும் பட்டாம் பூச்சி. பூக்களிலே வந்து தேனுண்ணும் பட்டாம் பூச்சி. பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. புரிச்சிருக்கா? அழகு சிறகை விரித்து பறக்கும் பட்டாம் பூச்சி. அழகு சிறகை விரித்து பறக்கும் பட்டாம் பூச்சி. பட்டாம் பட்டாம் பூச்சி, அழகான பட்டாம் பூச்சி. ஹாய் சில்லங்களா, இப்ப பார்த்ததில்ல பட்டாம்பூச்சிக்கு நம்ம ஊர் அழகையெல்லாம் முன்னே காணிச்சோம். நிறைய இயற்கை காட்சிகளை காணிச்சோம். பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு சங்கடம் எல்லாம் போய் ரொம்ப சந்தோஷப்பட்டது. பார்த்தீங்கல்ல நீங்க பட்டாம்பூச்சி என்னெல்லாம் நம்ம காணிச்சு கொடுத்தோம். பட்டாம்பூச்சிக்கு சொல்லுங்க, வயல் காணிச்சு கொடுத்தோம், குன்று காணிச்சு கொடுத்தோம், அப்புறம் மலை காணிச்சு கொடுத்தோம்,
அருவி காணிச்சு கொடுத்தோம், குளம் காணிச்சு கொடுத்தோம், ஆறு காணிச்சு கொடுத்தோம். இது எல்லாம் பட்டாம்பூச்சிக்கும் ரொம்ப இஷ்டமாயி போச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஓகேவா? நம்ம இப்ப உங்களுக்கு நான் வந்து ஒரு காணொளியில படம் காட்டுறேன், அதை நீங்க ஒன்று பாருங்க. ஓகேவா? பார்த்தீங்களா அந்த படத்தை? பார்த்தீங்களா ரெண்டு படம் பார்த்தீங்கல்ல? நல்லா இருக்கா? அதுல என்ன இருக்குது? என்னெல்லாம் காணிச்சு கொடுத்தோமோ? ஆறு குளம், ரெண்டையும் பார்த்தீங்கல்ல? ஆறும் பார்த்தோம், குளமும் பார்த்தோம். இந்த ரெண்டும் ஒரே போல இருக்கா அல்ல வித்தியாசம் இருக்கா? ஒரே போல இருக்கா? இல்ல, வித்தியாசமா இருக்கு இல்லவா? என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆற்றுக்கும் குளத்திற்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? சொல்லி அதை நம்ம ஒரு பேப்பர்ல நான் எழுதிக்கணும், பாத்துக்கங்க என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? நீங்க இப்ப பாத்தீங்கல்ல, அதுல ஆற்றிற்கும் குளத்திற்கும் உள்ள வேறுபாடு எழுதணும். நம்ம பார்க்கும் பொழுது ஆறும் குளவும் என்னெல்லாம் வேறுபாடு இருக்குன்னு நம்ம மனசுக்குள்ள இருக்கும், அதை நம்ம இங்க எழுதணும். இப்ப இந்த புத்தகத்துல நான் கொடுத்த அந்த குறிப்புல ஒன்னு எழுதியிருக்கு, ஆறுங்கிறதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கு? தண்ணீர் பாய்ந்து ஓடும். குளத்திற்கு கீழே என்ன எழுதியிருக்கு? தண்ணீர் தேங்கி நிற்கும். எழுதியிருக்கா? எழுத விடுபட்ட இடத்துல நீங்க சொல்லணும், நம்ம எழுதலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வேறுபாடுகள் தெரியுதோ அதை நீங்க சொல்லுங்க. ஆற்றுக்கும் குளத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு உங்க மனசுல தோன்றத நீங்க சொல்லுங்க, இங்க எழுதிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல குழந்தைங்க. அத இப்ப நான் இங்க சொல்றேன், நீங்க சொன்னத நான் சொல்லறேன், அதை இங்க எழுதலாம். ஆற்றுல இரண்டு கரை இருக்கும், ஆறுல இரண்டு கரை இருக்கும், ரெண்டு பக்கம் கரை இருக்கும். குளத்துல சுற்றிலும் கரை இருக்கும், அதுதானே? அப்ப குளம்ங்கிற இடத்துல என்ன எழுதணும்? சுற்றிலும் கரை. இனி ஆற்று அதுல எழுத வேண்டியது நீங்க சொன்னது என்னன்னா, நீளமாக இருக்கும். ஆறுல தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்குதா? ஆறு எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும், சரிதான். அப்போ நீளமாக இருக்கும். குளம்ங்கிற இடத்துல என்ன சொன்னீங்க? வட்டமாக இருக்கும். குளம் எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்கும். ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் இதுல எழுதியாச்சு, ரொம்ப சந்தோஷம், நல்ல குழந்தைகளா இருக்கீங்க, எல்லாம் கரெக்டா சொன்னீங்க, நீங்க எல்லாரும் டன். ஓகேவா? இனி நீங்க ஆறும் குளமெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் உங்க மனசுல வரும், சரியா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த வகுப்புல இனி நாம சந்திக்கலாம். ஓகே, நன்றி.